வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ் தெரிந்தால் வேலை, அதாவது 8th 10th அல்லது வந்து 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான், ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. இன்டர்வியூ வச்சு அது மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 10,000 ரூபாலேருந்து அதிக வச்சு 32,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 17/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக, அதாவது லெட்டர் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஜாப் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பதவியினுடைய பெயர் எழுதிக்கணும், ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி மதம் என்ன, இனம் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கங்க. உங்களுடைய கல்வித்தகுதி சான்று என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதிக்கங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா பிராக்கெட்டில் வந்து நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 18 வயது வந்து பூர்த்தி அடைந்தவங்களாகவும் 45 வயதுக்குள்ளேயும் வந்து இருக்கணும். அதே மாதிரி அவங்க இந்து சமயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கூடிய 9 பாயிண்ட் வந்து தெளிவாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடியிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. சாத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கிளீனருக்கான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி 10,000 to 31,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து எழுத பிடிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடி சாத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்டம் 6262 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்ட்டு சர்டிஃபிகேட்டும் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 17/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தென் இதில் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு இது கூட இவங்க கேட்டக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.